வணக்கம். தெலுங்கானா ஜில்லா, தெலுங்கானா ஸ்டேட்டில் நல்லகொண்டான்ற ஜில்லாவில் பாலக்கோல் அப்படின்ற ஊரில் சாயா சோமேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. இந்த கோயிலில் நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. அது இந்த கோயில் 11வது செஞ்சுரியில் சோழர்களால் கட்டப்பட்டது. இங்கே இருக்கிற அதிசயத்தை பார்த்து கட்டட வல்லுநர்கள் வியக்கிறார்கள். அதனுடைய அதிசயத்தை நம்ம இப்போது தெரிந்துக்கலாம். சாயா சோமேஸ்வரர் ஆலயத்தில் அந்த சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தின் மூலவருக்கு 8 தூண்கள் உள்ளது. அந்த தூண்கள் ஒன்றின் நிழல் சிவலிங்கத்தின் மேல் படும். சூரிய கிரகணத்திற்கும் அந்த நிழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சூரிய கிரகணத்தில் காலையிலிருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமம் வரைக்கும் வரைக்கிற நிழலுக்கும் அந்த சூரிய கிரகணத்திற்கும் அந்த நிழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சூரிய கிரகணத்தில் எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் அந்த நிழல் ஒரே மாதிரியாகத்தான் தெரியும். அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த தூணின் நிழல் எந்த தூணிலிருந்து நிழல் அந்த சிவலிங்கத்தின் மேல் படுகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கட்டட வல்லுநர்கள் நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்கிறார்களே ஒழியே அறுதியிட்டு யாராலும் கூற முடியவில்லை. அப்படி ஒரு அதிசயம் இது. நமது கையோ நமது உடம்பையோ எந்த ஒரு தூணின் மேல் வைத்து நம்ம சோதித்தாலும் அது நம்ம நிழலோ நம்மளோட உடம்போ எதுவும் அந்த நிழலின் மேல் விழுவாது. அப்படி பார்க்கும்போது அது எந்த தூணிலிருந்து அந்த நிழல் வந்து அந்த லிங்கத்தின் மேல் படுகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த அதிசயம் என்னவென்றால், இந்த சிவலிங்கத்தின் தென் திசையில் சூரிய நாராயணர் சிலை உள்ளது. அங்கும் ஒரு பெரிய அதிசயம் உள்ளது. அங்கு சூரியநாராயண சிலையின் மூலவரின் எதிரில் நின்று கொண்டு நாம் தரிசனம் செய்தால் இரண்டு மூலைகளிலிருந்தும் நமது திம்பம் இரண்டாக தெரியும். அதாவது நமது உருவம் சூரியநாராயணன் சிலையின் முன்னின்று கற்பகரகத்தின் முன்னின்று நாம் பார்க்கும்போது இரண்டு மூலையிலிருந்தும் நமது உருவம் இரண்டாக தெரியும். அது ஒரு அடுத்த அதிசயம். அடுத்த அதிசயம் என்னவென்றால், உத்தர திசையில் இங்கு விஷ்ணு கற்பகிரகம் உள்ளது. விஷ்ணு கோயில் உள்ளது. அங்கு இருக்க விஷ்ணு கற்பகிரகத்தின் முன்னின்று நாம் கையை அசைத்தால் அது 5 தெரியும். அதுவும் எதனால் வருகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கோயில் மொத்தமும் கருங்கல்லால் ஆனது. மிகவும் பிரதானமான கோயிலாக இருக்கிறது. இங்கே நரதிஷ்டி சனீஸ்வர தோஷம் போகும் என்று அங்குள்ள ஜனங்களால் நம்பப்படுகிறது. சிவராத்திரி அன்று இங்கு கல்யாண வைபோகம் மிகவும் விமர்சனமாகவும் கொண்டாடப்படுகிறது. அங்கு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிற நீர் மூசியிலிருந்து வருகிறது. மூசி நீர் வருவதற்கான வழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தினம் வருகிற நீர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து வயல்களுக்கு பாய்ச்சுவதற்கு தோதாக வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அழகான கோயில் இது. இந்த கோயிலின் அதிசயங்களை பார்த்து வெளிநாட்டு வல்லுநர்கள் கட்டிட வல்லுநர்கள் மிகவும் அதிசயிக்கிறார்கள். இந்த அதிசயத்தை நாங்கள் எங்கும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதை தரிசனம் செய்வதால் நம்முடைய தோஷங்கள் விளங்கும். சனீஸ்வர தோஷம் நரதிஷ்டி இவையெல்லாம் போகும் என்று நம்பப்படுகிறது. தெலுங்கானா வருகிறவர்கள் அங்கிருந்து இந்த கோயிலை வெள்ளி கோயிலுக்கு சென்று தரிசனம் செல்வது மிகவும் நல்லது.